நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்லையே ரவுண்ட் 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 ரவுண்டாக போடுறது. இது கூட கொஞ்சம் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு போட்ட டிசைன். ஆனால் இந்த சர்க்கிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ஆரம்பிக்கலாம். உள்ளேருந்து அந்த டைரக்ஷன் வழியாக மீடியம் சைஸாக போடுங்க. குட்டியாக போடணும் அப்படிலாம் கிடையாது, நமக்கு ப்ராக்டிஸ் ஆகுறதுக்கு தான் எல்லாமே. அந்த டைரக்ஷன் பார்த்து அப்படியே திரும்புங்க, அப்படியே அந்த ட்ராயிங் மேலே, ட்ராயிங் மேலே. அதுக்கு தான் ட்ராயிங் பண்ணி பண்ணுறது. அந்த ட்ராயிங் மேலே உங்களோட இதை வச்சுக்கோங்க, நீடில். நீடில் அந்த த்ரெட் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ இழுத்து போடுறது தான். ஸோ நமக்கு இவ்வளோ தேவை. ஒரு மீடியம் சைஸ் வச்சுக்கோங்க, ரொம்பவும் சிறுசாகவும் வேணாம், ரொம்பவும் பெருசாகவும் வேணாம். அந்த ட்ராயிங் மேலே போக போக அதுக்கு தான் ட்ராயிங் பண்ணுறதேவும். அந்த நம்மளோட தாட் என்ன, அந்த ட்ராயிங் பொசிஷனில் நம்மளோட நீடில் வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ நம்ம ட்ராயிங் பர்ஃபெக்டாக பண்ணி அதில் பண்ணும்போது நம்மளோட நீடில் தானாக ரொட்டேட் ஆகி போயிடும், டைரக்ஷன் பார்த்து பார்த்து போயிடும். ஸோ இதுதான் டைரக்ஷன்ல எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது, அந்தது போடுறது. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட் ஷேப் பழகிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக போட்டுட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் எல்லா ஷேப்பும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட் ஷேப் பண்ணி பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த வளைவில் தானாக வர்றது, வளைவு எப்படி வருது, அந்த இது தானாக ரொட்டேட் ஆகுறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பழகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் பழகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பழகிக்கோங்க, அதுதான் ரொம்ப இது. ஏன்னா இப்போ ஒரு டிசைன் பண்ணும்போது ஒரு டிசைனில் ஸ்ட்ரெயிட் லைனாகவே இருக்காதுல்ல, எல்லா டிஃப்ரெண்ட் ஷேப் மாடல்ஸ் இருக்கும்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கர்வெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த கர்வில் எப்படி ரொட்டேட் பண்ணுறது, அந்த கர்வை பார்த்துக்கோங்க. எந்த இதுவும் இல்லாமல் அந்த கர்வ் எப்படிலாம் ரொட்டேட் ஆகுது, தானாகவே நம்மளோட நீடில் போயிடும் அந்த இதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப் பழகி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஆகிடும். ப்ராக்டிஸ் கொடுக்க 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 தான் நமக்கு எல்லாமே நல்லா வரும். ஒரு தடவை ஒன் டைம் போடுடி. இப்போ நான் இந்த ஒரு டிசைனை ஒன் டைம் போடுவேன்னா அது வந்துடாது. நான் ஃபஸ்ட்டு பண்ண என்னோடய செயின் ஸ்டிச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன், எனக்கே ஒரு ட்ரஸ்ட் இருக்காது இது என்ன இப்படி வருதுன்னு. ஸோ நீங்கள் நம்பிக்கை வச்சு பண்ணி பாருங்கள். இந்த கர்வ்